நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக ரூபாய் 94.40 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட ஆக்சிஜன் ஜெனரேஷன் பிளான்டினை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே இன்னசன் திவ்யா, உதகை சாராட்சியர் டாக்டர் மோனிகா ராணா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் மனோகரி உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தனித்திருந்து வெல்வோம் கொரோனாவை. பொதுநலன் கருதி ராகம் தொலைக்காட்சி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.